हाय स्टूडेंट्स ना इनके क्यूब रूट पत्ती सोली तर पोरें क्यूब रूट पत्ती तेरिंजिक्क मुन्नाडी फर्स्ट नमक्कु क्यूब ना एन्नु तेरियणुम क्यूब अप्पडिंगरदु इप्पो 1 क्यूब 1 एन अप्पडिना 1 इंटू 1 इंटू 1 3 टाइम्स ओरे नंबर मल्टिपल पन्ना किडैक्किरदु क्यूब अदुपोल 2 मल्टिपल पन्नि पारुंगा 2 इंटू 2 इंटू 2 8 கிடைக்கும் சோ 2 ஓட கியூப் என்னன்னு கேட்டாங்கனா 8 ன்னு சொல்லணும் அப்ப கியூப் ரூட் என்ன மாம் அப்படி நீங்க கேக்கலாம் 8 ஓட கியூப் ரூட் வந்து 3 சோ கியூப் ரூட் ஆஃப் 8 என்னன்னு கேட்டாங்கனா 2 ன்னு எழுதணும் இது வந்து அந்த டேபிள் நான் இங்க மேக் பண்ணிருக்கேன் 3 ஓட கியூப் என்னன்னா 3 3 3 இங்க 27 கிடைச்சிருக்கு அப்ப 3 ஓட கியூப் 27 27 ஓட கியூப் ரூட் யாரனா 3 ன்னு சொல்லணும் கியூப் ரூட் ஆஃப் 27 3 क्यूब रूट ऑफ 64 4 இந்த டேபிள் உங்களுக்கு ஆல்ரெடி கியூபோட டேபிள் தெரியும் சோ அப்படியே ரிவர்ஸ்ல சொன்னா அது கியூப் ரூட்னு சொல்லிரலாம் சோ இது 10 வரைக்கும் எல்லாருக்கும் மேக்ஸिमम வேல்யூ தெரியும் சோ இந்த மாதிரி ஒரு பெரிய நம்பர் கொடுத்துறாங்க இது ஒரு பெர்ஃபெக்ட் கியூப் நம்பர் இதோட ரூட் என்ன அப்படினு கேக்குறாங்கனா நீங்க வந்து பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணாம ஈஸியா வித் இன் few செகண்ட்ஸ்ல உங்களால ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் ரெண்டே ரெண்டு ஈஸி ஸ்டெப் ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க நம்பரை உங்களோட ரைட் ஹேண்ட் சைடுல இருந்து ஃபர்ஸ்ட் மூணு நம்பரை ஒரு பேராவும் அடுத்த நம்பரை இன்னொரு பேராவும் பிரிச்சணும் தி லாஸ்ட்ல இருந்து வர மூணு பேர்ல இருந்து கிடைக்கிறது உங்களோட யூனிட் டிஜிட் இந்த நம்பர்ல இருந்து கிடைக்கப்படும் உங்களுக்கு 10th டிஜிட் ஏனா இது ஒரு 4 டிஜிட் நம்பர் ஆன்சர் கண்டிப்பா 2 டிஜிட்ல கிடைக்கும் இந்த நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்க ஒரு நம்பர் 1ல இருந்துச்சுனா அதோட கியூப் 1ல தான் முடியும் 2னா 8 சோ அந்த டேபிள் ரொம்ப ஈஸியா எழுதிடலாம் சோ நம்பர்ஸும் அதோட யூனிட் பிளேஸும் நமக்கு தெரியணும் ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ் யூனிட் பிளேஸ் அப்படி எழுதிக்கலாம் சோ சில நம்பர்ஸ்க்கு யூனிட் பிளேஸ் சேமா இருக்கும் அது என்னென்ன நம்பர்ஸ் அப்படி முதல்ல பார்க்கலாம் இப்போ 1 ஓட யூனிட் பிளேஸ் பாருங்கலாம் 1 தான் சோ இதுக்கு 1 1 எந்த சேஞ்சும் வராது சோ அதே போல எதுக்கெல்லாம் சேமா இருக்குன்னு பாருங்க 4க்கு 4 தான் வரும் 4 into 4 into 4 64ல முடியும் சோ எந்த நம்பர்லாம் 4ல முடியதோ அதோட கியூபும் 4ல தான் முடியும் எந்த நம்பர்லாம் 5ல முடியதோ அதோட கியூபும் 5ல தான் முடியும் எந்த நம்பர்லாம் 6ல முடியதோ அதோட கியூபும் 6ல தான் முடியும் சோ வேற என்ன இருக்குன்னு பாருங்க இங்க 9 வந்தா 9ல தான் முடியும் 9னா 9ல தான் முடியும் சோ லாஸ்ட்ல 0னா 0 தான் முடியும் அகைன் 1னா 1 மறுபடியும் அதே டேபிள் ரிபீட் ஆகுது சோ இதுல இன்னும் மிஸ் ஆன நம்பர் என்னன்னு பாருங்க 2 மிஸ் ஆயிருக்கு சோ 2ல இருக்க ஒரு நம்பரோட யூனிட் பிளேஸ் கண்டிப்பா 8ஆ இருக்கும் அதே போல 8ஆ இருக்க நம்பரோட ஒரு கியூபோர்ட் நம்பர் வந்து கண்டிப்பா 2ஆ இருக்கும் சோ 8னு முடிஞ்சா அதோட யூனிட் பிளேஸ் வந்து நம்ம 2னு எழுதணும் சோ இதுல மிஸ் ஆயிருக்கது இன்னும் ரெண்டு நம்பர் 3யும் 7உம் சோ 3னா 7 7னா 3 சிப்லதா फ्रेंड्स இது தெரிஞ்சா உங்களுக்கு போதும் நம்பர்ஸும் யூனிட் பிளேஸும் சோ இந்த நம்பர்ஸ் எல்லாம் வந்து அதே நம்பர் தான் யூனிட் பிளேஸ் இந்த நம்பர்ஸ் வந்து ரொம்ப ஈஸி 7 + 3 10 2 + 8 10 அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம் 2 னு முடிஞ்சா 8 யூனிட் பிளேஸ் 8 னு முடிஞ்சா 2 யூனிட் பிளேஸ் சோ இந்த டேபிள் தெரிஞ்சா கியூப் ரூட் போடுறது ரொம்ப ஈஸி சோ இப்போ இது யூனிட் பிளேஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் மூணு நம்பரோட இந்த கடைசி நம்பரை பார்க்கணும் 9 னு வருது 9 னு வந்துச்சுனா அதோட யூனிட் நம்பர் என்னன்னு பாருங்க 9 னு வர நம்பர் 9ல தான் முடியும் சோ கண்டிப்பா அதோட யூனிட் பிளேஸ் 9 தான் கண்ண மூடிட்டு எழுதிடலாம் சோ இந்த நம்பர் இருக்குல இது உங்களோட 10th பிளேஸோட நம்பர் 6 6ன்ற நம்பர் நம்மளோட கியூப் டேபிள்ல எந்த ரெண்டு நம்பருக்கு நடுவுல வரும்னு பார்க்கணும் 6ன்ற நம்பர் இந்த 1க்கும் 8க்கும் நடுவுல வரும் சோ 1க்கும் 8க்கும் நடுவுல வந்து இதுல சின்ன நம்பர் யாரனா 1 தான் சோ இது 1ன்ற நம்பர் தான் ரெப்ரசன்ட் பண்ணிருக்கு அப்ப இது 1ன்னு எழுதணும் கண்டிப்பா இந்த நம்பரோட கியூப் ரூட் 19 தான் நீங்க வேணா 19 into 19 into 19 செக் பண்ணி பாருங்க கண்டிப்பா இந்த ஆன்சர் வரும் சோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் உங்களோட பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக சோ இதுதான் क्वेश्चन கடைசில இருந்து மூணு நம்பரை எடுக்கணும் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த மூணு நம்பரை ஸ்ப்ளிட் பண்ணிடுங்க இந்த மூணு நம்பர்ல இருந்து நமக்கு யூனிட் நம்பர் கிடைக்க போகுது இங்க லாஸ்ட் யூனிட் நம்பர் 7 இருக்கு சோ 7 ஓட யூனிட் பிளேஸ் என்னன்னு பார்க்கணும் ஒரு நம்பர் 7ல முடிஞ்சா அதோட யூனிட் பிளேஸ் கண்டிப்பா 3ல தான் முடியும் சோ நீங்க 3னு எழுதிடலாம் சோ இந்த நம்பர்ல இருந்து எனக்கு 10th பிளேஸ் கண்டுபிடிக்கணும் 10th பிளேஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு டேபிள்க்கு போணும் டேபிள்ல 79 அப்படிங்கற நம்பர் எந்த ரெண்டு நம்பருக்கு நடுவுல இருக்குன்னு பாருங்க 79 அப்படிங்கற நம்பர் 64க்கும் 125க்கும் நடுவுல தான் இருக்கும் கண்டிப்பா சோ இதுல சின்ன நம்பர் யாருன்னு பார்த்தா 64 தான் 64 யாரோட வேல்யூ அப்படினா 4 ஓட வேல்யூ சோ கண்டிப்பா இங்க 4 தான் எழுதணும் 4 தான் கரெக்ட் ஆன்சராவும் இருக்கும் சோ 43 into 43 43 கண்டிப்பா இந்த ஆன்சரா இருக்கும் சோ இப்டி தான் கியூப் ரூட் கண்டுபிடிக்கணும் ரொம்ப ஈஸியா எந்த நம்பர் கியூப் ரூட் பெர்ஃபெக்ட்டா கொடுத்தாலும் இத யூஸ் பண்ணி உங்களால கண்டுபிடிக்க முடியும் फ्रेंड्स थैंक यू फॉर வாட்சிங்